ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழில் சார்ந்து என்னென்ன நோய்கள் வந்து நம்மளை வந்து தாக்கும், அதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த தொழில் ரீதியாக ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு வகையான கஷ்டங்கள் இருக்கும். இந்த கஷ்டங்கள் மூலியமாக பல வகையான இன்னல்களும் அங்கே வரும். அதாவது வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனாக ஒரு தொழிலில் உள்ள தொழிலை பற்றி பார்ப்போம். அந்த தொழில்காரங்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும். இங்கே நம்ம முதல்ல பார்க்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டிரைவர்ஸ், ஆல் டிரைவர்ஸ், அது எல்லா வகையான டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்கட்டும், வேன் டிரைவர்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து கார் டிரைவர்ஸாக இருக்கட்டும், ஹெவி வெஹிக்கிள் இருக்கக்கூடிய டிரைவர்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து சைக்கிள் ஓட்டக்கூடிய சைக்கிள் ரிக்ஷா அந்த மாதிரி ஓட்டக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், அதாவது வெஹிக்கிள் அதாவது டூ வீலர் அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்னென்ன வகையான நோய்கள் வரும். இதில் வந்து முக்கியமாக வந்து பஸ் டிரைவர்ஸுக்கு என்னென்ன வகையான நோய்கள் வரும், லாரி டிரைவர்ஸுக்கு என்னென்ன வகையான நோய்கள் வரும், இதில் இருந்து அவங்கள அவங்க காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், என்னென்ன மருந்துகளை என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தணும், என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணும், இதான் சப்ஜெக்ட் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது. இதே மாதிரி ஒவ்வொரு தொழில்களுக்கும் நம்ம பார்க்க இருக்கோம், என்னென்ன தொழில் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்தந்த தொழில்களில் ஒரு பாதிப்பு உண்டாகும். உங்கள் உடம்பு அவங்க மனசும் பாதிக்கும், அவங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் அது வந்து தாக்கும். அந்த தாக்குதலேருந்து விடுபடுறது தான் இப்போ சப்ஜெக்ட். அதுக்கு வந்து இப்போ கார் டிரைவர்ஸுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து முக்கியமாக கார் டிரைவர்ஸ் அதாவது எல்லா டிரைவர்ஸுக்கு தான் மொத்தமாக நம்ம சொல்கிறோம், அந்த டிரைவர்ஸ் எல்லாருக்கும் இது பொருந்தும். அதனால் நீங்கள் டிரைவர்ஸும் நல்லா கவனிச்சிக்கிங்க. இன்ன கம்ப்ளைண்ட்லாம் உங்கள் பாடியில் இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்ல போகிற கம்ப்ளைண்ட்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஜின் பக்கத்தில் இருந்து உங்களுடைய தொழில் செய்யும்போது அது வந்து என்ன ஆகும்னா, அந்த இன்ஜினுடைய தாக்கம் ஹீட் வந்து உங்கள் பாடியை வந்து தாக்க தான் செய்யும். அப்போ தாக்கும்போது முதல்ல வந்து எதை தாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மர்மஸ்தான பகுதி தான் அதிகமாக சூடாகும். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூரினும் மோஷன் ட்ரபுளு உண்டு பண்ணும். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிங்க அந்த இன்ஜினுடைய தாக்கம். அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இல்லறத்தில் அதாவது வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை உண்டு பண்ணும். இதெல்லாம் என்னென்னா இயற்கையான கம்ப்ளைண்ட் கிடையாது, தொழில் சார்ந்த கம்ப்ளைண்ட். அடுத்தாக்கில் மோஷன் ட்ரபுள் உண்டு பண்ணும், அப்புறம் யூரின் ட்ரபுளை உண்டு பண்ணும், அப்புறம் உடல் பாடி ஹீட்டாக தான் எப்போதுமே இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மூளைச்சாட்டையை உண்டு பண்ணும், மூளை சம்மந்தப்பட்ட நோய்களை உண்டு பண்ணும். மூளத்தில் நிறைய வகைகள் இருக்குது, அந்த மூளைக்கடுப்பு, மோஷன் ரத்தமாக போகிறது, அல்லது வந்து அடிக்கடி மோஷன் போகிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தாக்கில் முடி உதிரும், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்லேயோ உங்களுடைய பழக்க வழக்கத்துலேயோ கிடையாது, நீங்கள் செய்கிற தொழில் மூலியமாக வரக்கூடிய வியாதிகள். அப்புறம் கண் பார்வையில் வந்து மந்தமாகும், தூரத்து பார்வை கிட்டத்து பார்வை மந்தமாகும். அதுக்கப்புறம் அல்சர் கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கை கால ஆட்டம் இருக்கும், என்ன காரணம்னா ஒரே அப்படியே ஸ்டீரிங்கை பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க, அப்போ வந்து என்னாகுன்னா கை காலை வந்து ஆட ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப அதாவது வந்து கலோரி ரொம்ப செலவாகிக்கிட்டே இருக்கும், கை காலத்துக்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அப்போ வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உண்டாகும். அடுத்தாக்கில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, குளிர் ஜுரம்னு ஒன்று ஒரு ஜுரம் உண்டு. இந்த ஜுரம் வந்து எப்படின்னா, நீங்கள் இரவு நேரங்களில் ட்ராவல் பண்ணிவிட்டு உடனே போய் குளிர்ந்த பதார்த்தங்கள் சாப்பிடும்போது இந்த குளிர் ஜுரம் திடீர்னு வரையில் வந்துடும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் இதில் இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டிரைவிங் டைமிங்கில் நல்லா நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னீங்கனாலே பாதி நோய் உங்களை விட்டு விலகிடும். நீங்கள் அங்கே ஏறுற ஹீட்டை தண்ணி குடிச்சு தான் கீழே இறக்கணும். அதே மாதிரி வந்துக்கிட்டு இளநீர் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும், கண்டிப்பாக சாப்பிடணும் இளநீர். இளநீர் எங்கே கிடைச்சாலும் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கிடுங்க, இவங்கள்ட்ட சொல்லிடுங்க, அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிடுங்க, நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், இளநீர் குடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு கம்பல்சரியாக சொல்லிடுங்க. அவங்க ஒன்றும் கோவச்சிக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும்,
நீங்கள் பலகீனப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கே ஆள் இருக்காது. அதனால் நீங்கள் தான் முதல்ல முக்கியம். அதனால் நீங்கள் வந்து அதை வந்து உடலை சரி பண்ணணும், இளநீர் சாப்பிடணும், ஆரஞ்சு ஜூஸ் நல்லா கிடைச்சதுன்னா ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வேலை செய்யும். ரத்தத்தையும் உற்பத்தி பண்ணும் ஆரஞ்சு, அதே நேரத்தில் ரத்தத்தையும் சுத்தம் பண்ணும், அதே மாதிரி உடம்பு ஹீட்டையும் குறைச்சிடும். இந்த ஆரஞ்சு கமல ஆரஞ்சு கிடைச்சாலும் சரி, வெறும் ஆரஞ்சு கிடைச்சாலும் பெசாமல் உரிச்சு சாப்பிட்டுட்டே இருங்க. உங்களுக்கும் கிளீனருக்கும் டிரைவருக்கும் இவங்களுக்கு கண்டக்டருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க, அது ஒரு தப்பும் கிடையாது. அதை வந்து நீங்கள் அதிகமாக இது பண்ணுங்கள். அப்புறம் மோர் கண்டிப்பாக சாப்பிடுங்க. மத்தியானம் கண்டிப்பாக தயிர் சாதம் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். தயிர் சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி தயிர் சாதம் அதிகமாக எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி வந்து பால், தயிர், மோர், வெண்ணெய் நிறைய சாப்பிடணும். உடம்புல எவ்வளோ தூரம் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாடி ஹீட் ஆகாது, கூலிங்காகவே இருந்துக்கிட்டு இருக்கும். தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய எடுத்துக்கணும். நைட்டு வந்து பழம் சாப்பிடுங்க, நாட்டு பழம் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா மோஷன் ட்ரபுள் உங்களுக்கு வரும், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்து மோஷன் போகிறதுல தகராறு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மோஷன் ட்ரபுளை சரி பண்ணுறதுக்கு நிறைய வந்து பழங்கள் நைட்டு நேரத்தில் எடுக்கணும். அது போக என்னென்னா அங்கே கிடைக்கிறதுல கரும்பு சாறு கிடைச்சாலும் சாப்பிடணும், வெள்ளரிக்காய் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரன்னிங்கில் இப்போ லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் எது எது கிடைச்சதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் நுங்கு பல ஜூஸுகள் கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. குளிர்ந்த பானங்கள், லாங் ட்ராவல் போகும்போது கொஞ்சம் குளிர் பானங்கள், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் கிடைக்கிறத வாங்கி சாப்பிடுங்க. சரி, இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம பழக்க வழக்கத்தில் சரி பண்ணக்கூடியது. மருந்தாக என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது போக மருந்தாக சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மோசம் ட்ரிபிள் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே நில வாகை பொடின்னு கடையில் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. அதை ஒரு ஸ்பூன் நல்ல குளிர்ந்த தண்ணியில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா மோசம் ட்ரிபிளே இருக்காது, ஃப்ரீயாகி விட்ரும் மோசனை. நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் லாங் போயிட்டு வந்து மோசன் ட்ரபுள் வந்தாலும் இந்த நிலவாகையுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மோசனை வெளியேற்றுறது தான் இதோட வேலை. அடுத்தபடியாக பார்த்தோன்னா மூளத்தில் சூடு வந்துடுச்சு, பாடி ஓவராக ஹீட் ஆகி மூளை கொதிப்பு, மூளை கடுப்பு, மோசன் போகும்போது வலி, வேதனை, ரத்தம் வர்றது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரவிடாமல் ஆக்கிறதுக்கு துத்தி இலை பொடின்னு கேளுங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த துத்தி இலை பொடியை ஒரு ஸ்பூன் வரைக்கும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் வந்து சாதாரண ஒரு டம்ளர் வரைக்கும் சாப்பிட்டுக்கிடலாம். இது ஒன்றுமே செய்யாது, அது ஒரு கீரை வகையில் உள்ளது. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ரோடு காடுகளில் நிறைய துத்தி செடி நிறைய நிற்கும், மஞ்சள் கலர் பூ பூத்து துத்தி செடி நிறைய நிற்கும். இந்த துத்தி செடியை நீங்கள் வந்து வீட்டில் கீரை வச்சே சாப்பிடலாம். சாப்பிட்டாலும் இந்த மூளை சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையும் சரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. சரி, மூளை வந்துருச்சு, அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு துத்தி இலையை மட்டும் பறிச்சுட்டு வந்து விளக்குன்னு இருக்கு பாருங்கள், விளக்கெண்ணில் வதக்கி அந்த ஆசன வாயில் கெட்டிட்டா ஒரு ரெண்டு மூணு பொழுதில் அந்த மூளை கடுப்பே இருக்காது உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் டியூட்டி பண்ணுறதுக்கு வந்து டியூட்டி செய்கிறதுக்கு ரொம்ப இந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. நீங்கள் அந்த மூளை சூடு ஏறிட்டு அப்படின்னா முதல்ல ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களை நிறைய எடுத்து இந்த துத்தி இலையை நீங்கள் சாப்பிட்ருங்க. ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மோசன் போகிற இடத்துல நீங்கள் வந்து மூணு இலையை மட்டும் வதக்கி கெட்டிடணும். கெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பாடி ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி விட்டுரும். மூணு பொழுது ரெண்டு பொழுதுலாம் சரியாயிடும், திருப்பி மூளை கடுப்பு இருக்கான்னு பாருங்கள் இருக்காது. ஆனால் நீங்கள் விளக்கெண்ணெய் இருக்கு பாருங்கள், விளக்கெண்ணெய் வந்து ஆசன வயலில் கொஞ்சம் வச்சுட்டு போகணும் டியூட்டிக்கு போகும்போது. அப்போ ஹீட்டு பாடியில் ஏறவே விடாது. நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து ஆசன வகி தடவிட்டீங்கன்னா ஹீட்டு ஏறவே ஏறாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கடைப்பிடிச்சி பாருங்கள். அப்புறம் கரிசலாங்கண்ணி தைலம் எல்லா பக்கமும் கிடைக்கும், எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இந்த கரிசலாங்கண்ணி தைலத்தை கொஞ்சம் எடுத்து நல்லா உச்சியில் அரைக்கி வச்சுட்டு பேசாமல் போயிருங்க டியூட்டிக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்ணும் பாதிக்காது, உங்களுக்கு தலையிலையும் ஹீட் ஏறவிடாது, உடம்புலையும் ஹீட் ஏறவிடாது இந்த கரிசலாங்கண்ணி தைலம். இந்த கரிசலாங்கண்ணி மடக்கு தைலம்னு ஒன்று விட்டு பார்த்துக்குங்க, இப்போ செய்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை. இந்த கரிசலாங்கண்ணிங்கிறது வந்து மிகப்பெரிய மாமருந்து, இந்த டிரைவர்ஸுக்கு வந்து பெரிய மருந்து இந்த கரிசலாங்கண்ணி தைலம், பொன்னாங்கண்ணி தைலம் தான், வேறு எந்த தைலமுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு என்ன செய்யணும்னா
உடம்புல இருக்கிறத உஷ்ணத்தை ஃபுல்லாக கலட்டி எடுத்து துற வச்சிடும். அதுக்கப்புறம் கத்தாழ ஜூஸ் கிடச்சதுன்னா அங்கங்கே கிடச்சதுன்னா கத்தாழையை வந்து 7 தடவை கழுவணும். கண்ணால் பார்த்து 7 தடவை கழுவுனதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு தந்தானா வாங்கி சாப்பிடுங்க, இல்லாட்டினா சாப்பிடாதீங்க. அது இப்போ எல்லா பக்கமும் என்ன கத்தாழ ஜூஸ்ன்னு போட்டு அப்படியே அடித்து அப்படியே கொடுக்குறாங்க, அது விவரம் தெரியாமல் நீங்களும் வாங்கி சாப்பிட்றீங்க. அந்த கசப்பு சுவை நீங்கிற வரைக்கும் 7 தண்ணி ஊற்றி கழுவணும். துண்டு துண்டாக நறுக்குனதுக்கப்புறம் கழுவி அதுக்கப்புறம் தான் ஜூஸ் போட்டு குடிக்கணும். அது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா மூளை சேட்டை வராது. அடுத்தாக்கில் கண் பார்வைக்கு, கண் பார்வை வந்து டிரைவர்ஸுகளுக்கு எல்லாருக்குமே மங்கும். கொஞ்ச நாளையில் எல்லோரும் கண்ணாடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து காற்று எதிர்த்து போகக்கூடிய ஒரு தொழில் அது. அந்த தொழிலில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா லாங்கிலலாம் போகும்போது கண்ணில் தான் வந்து காற்று ப்ரெஷர் வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கண்ணுடைய பார்வைகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ திருப்பி அதை ரீகால் பண்ணணும், அதை திருப்பி புதுப்பிக்கணும், கண்ணுக்கு உண்டான எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி தைலம் மாதிரியாக தாண்டிக்காய் தோடு இது வந்து நாட்டு மருத்துவ கடையில் கிடைக்கும். இந்த தாண்டிக்காய் தோடை 2 விரல் அளவு தான் எடுக்கணும், பொடியாக இருக்கும். அந்த பொடியை 2 விரல் அளவு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த கண் பார்வைகளை வந்து திருப்பி புதுப்பிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து அது தாண்டிக்காய் தோடு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா விஷ்ணு கிரந்தி, இதை வந்து இந்த பொடியாகவே கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விஷ்ணு கிரந்தி சளியையும் கேட்கும், கண் பார்வை துளக்கத்தை உண்டு பண்ணும், கண்ணாடியை தூக்கி தூர போடலாம். அந்த அளவுக்கு மகத்துவம் உள்ளது இந்த விஷ்ணு கிரந்தி. இதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால் லாங் ட்ராவல் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ் கண்டிப்பாக வந்து தாண்டிக்காய் பொடி விஷ்ணு கிரந்தி பொடியை நீங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த இப்போ நான் சொல்கிறதுல எதுவுமே வந்து சைடு எஃபெக்ட்டு பக்க விளைவு எதுவுமே கிடையாது. நமக்கு தேவைன்னா எடுத்துக்கிடலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். அப்படி உள்ள மருந்துகள் தான். அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் ஹீட்டில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா குடலில் வந்து இந்த உஷ்ண ஆவி தாக்கி குடல் வந்து புண்ணாகி அல்சர் வரக்கூடிய இந்த வகைக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்ம மூதாதையர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த குடல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் நீக்கக்கூடிய 2 மருந்துகளை வந்து சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கூகை நீர் மாவுன்ட்டு நாட்டு மருத்துவ கடையில் கிடைக்கும், அல்லது ஆரோட்டு மாவுன்னு கேளுங்க. இதை வந்து 2 பொழுது 3 பொழுது நீங்கள் சாப்பிட்டுட்டாலே எல்லா வகையான குடல் புண்ணுகளையும் ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த கூகை நீர் மாவுங்கிறது வந்து நாட்டு மருந்து கடையில் 1 கிலோவே ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கும். நீங்கள் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 கிலோ பொடி தந்துடுவாங்க. அந்த மைதா மாவு மாதிரியாக இருக்கும். அதை 2 ஸ்பூன் எடுத்து 1-2 டம்ளர் தண்ணியில் முதல்ல கரைச்சிரும். கரைச்சி அடுப்பில் வச்சிங்கன்னா இது வந்து நல்ல கூழ் மாதிரியே மாறிடும். அதுக்கப்புறம் அதோட சீனி சேர்த்துக்கிடணும் தேவைக்கு. நீங்கள் இப்படி சாப்பிட்டுட்டு 1 ஹவர் ஒன்றும் சாப்பிடாதீங்க, தண்ணி கிண்ணி குடிக்காமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எதுனாலும் சாப்பிடுங்க, குடலில் இருக்க புண்ணு ஃபுல்லாக அத்தி விட்ரும். அதே மாதிரி லாங் ட்ராவல் பண்ணும்போது லாங்காக நீங்கள் டிரைவிங் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப் ஆயில் சாப்பிடுங்க. முட்டை எந்த முட்டை கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆஃப் ஆயில் கண்டிப்பாக சாப்பிடணும். ஆஃப் ஆயிலுக்கு என்ன ஒரு குணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடல் புண்ணையும் ஆற்றும், விந்துடைய அணுக்களையும் கூட்டக்கூடிய ஆற்றல் இருக்குது. இந்த ஹீட்டு பாடி ஓவர் ஹீட் ஆகும்போது இந்த 2 கம்ப்ளைண்ட்டையும் கை வைக்கும். புரியுதா உங்களுக்கு? செமன் டக்குன்னு வெளியேறக்கூடிய ஒரு பாதிப்புலாம் வந்து இந்த தொழிலில் உண்டு. புரியுதா உங்களுக்கு? அதனால் அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. அப்புறம் இந்த கைகள் நடுக்கும் பேலன்ஸ் வந்து குறைஞ்சிடும். ரொம்ப லாங் போகும்போது 2 புஜமும் வலி பின்னி எடுத்துரும், கைகால் தூக்க முடியாத அளவுக்கு வலி வந்துடும், கால்லையும் வலி வந்துடும். இந்த டிரைவர்ஸ் தூங்கும்போது சிலர் பார்த்துருக்கோம் நம்ம கைகால்லாம் அப்படி இழுக்க ஆரம்பிச்சிடும் தூக்கத்தில், என்னென்னா பேலன்ஸ் போயிடுச்சு அவங்க உடம்புல. அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமோ அல்லது அங்கே வண்டிலேயே வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அஸ்வகந்தி லேகியம் அது வாங்கி 1 நெல்லிக்காய் அளவு நல்லா சவைச்சி சாப்பிட்டுட்டு வெண்ணி அல்லது பால் சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா அஸ்வகந்தி சூரணம், அந்த சூரணத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகருக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, சுகருக்கும் அது கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கும். அது அதோடய பேலன்ஸில் இருக்கும். ஆனால் நரம்பு மண்டலத்தை ஃபுல்லாக பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த அஸ்வகந்திக்கு இருக்குது. அதே மாதிரி பூனைக்காளி சூரணத்துக்கும் இந்த பவர் இருக்குது. அதனால் இந்த 2 ஐட்டத்தையும் நீங்கள் வந்து எப்போதுமே இந்த டிரைவர்ஸு நீங்கள் வந்து அதை வந்து
கைப்பக்குவமாகவே வச்சுக்கிங்க. நீங்கள் எவ்வளோ லாங் போனாலும் அந்த உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் பெயின் வந்து வரக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கம் போட்டாலே அடுத்து திருப்பி எனர்ஜியாக மாறிடும் பாடி. அப்போ நீங்கள் எவ்வளோ நாளும் ஒர்க் பண்ண முடியும் உங்களால், அதை வந்து டயர்ட் இருக்காது, நல்லா ஆனந்தமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருவோம், திருப்பி பண்ணி விட்டுரும். அப்புறம் வந்து இந்த குளிரில் அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது இந்த குளிர் ஜுரங்கள் வந்து நிறைய தாக்கும் இந்த டிரைவர்ஸை, வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதாவது வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிரைவர்னு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா கூட கேட்க மாட்டாங்க. அந்த அந்த வண்டியை வாடகைக்கு எடுத்துருக்கவங்க வந்து, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்க, டீ குடிச்சிங்களா, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஓரமாக தூங்குங்க அப்படின்னு கூட சொல்லக்கூட மாட்டாங்க. ஏதோ வந்து இந்த வேலைக்காரனோட மோசமாக தான் இப்போ நடத்துகிற காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது டாக்டர் மற்ற சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க, இந்த டிரைவர் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் வெளியில் வந்து எல்லாம் சாப்பிட்டு விட்டு முடிச்சு வண்டி கிளம்பும்போது வந்து மழுப்புவாங்க. இப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னா கொடூரமான பாவத்தை வாங்கிடுவோம் நம்ம. இந்த டிரைவர்ஸ்னால் இன்றைக்கி டிரைவர்ஸை வச்சு தான் இந்த உலக இயக்கங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டிரைவர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு இங்கேருந்து அங்கே போக முடியாது, இங்கே அங்கேருந்து இங்கே போக முடியாது. அப்படி இருந்து இருக்கக்கூடிய நம்ம அந்த டிரைவர்ஸ்களை வந்து மதிக்கிறதே கிடையாது, சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒரு வேலைக்கார மாதிரி ஓரமாக உட்கார வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு, ஏ இப்போ சாப்பிட்டுப்பா, நீ போய் கடையில் போய் சாப்பிட்ருப்பா அப்படின்னு ஏளனமாக சொல்லி நீ இங்கே வந்துடாத அப்படின்னு அர்த்தம் அதுக்கு, நீ சாப்பிட்டுட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க அடுத்தவங்களை. இப்படிலாம் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு ஜீரணமாகுமாங்கிறது கவனிச்சிக்கிங்க. இந்த டிரைவர்ஸை வந்து நீங்கள் அங்கே இங்கேன்ட்டு நீங்கள் வந்து வாடகை வண்டி எடுத்து ஊர் சுற்றுறதுலாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே தான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நீங்கள் உங்களை சொந்தக்காரங்களை எவ்வளோ தூரம் மதிக்கிங்களோ அதே மாதிரி டிரைவர்ஸையும் மதிக்க படிச்சுக்கிங்க. இந்த குறைபாடுகள் வந்து எக்கச்சக்கமாக நடக்கும், அதாவது வந்து வேதனையாக இருக்குது. சில இடங்கள்லாம் பார்த்துட்டு பட்டினி கிடந்து வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க, அவங்களுக்கு உடம்புல தராணி இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது, குடும்ப வறுமையில் அவங்க அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுசரித்து தூங்காமல் கொள்ளாமல் இவன் ஹாயாக தூங்கிட்டு வருவான் பொண்டாட்டி பிள்ளையோட. ஒரு செகண்டு அவங்க தூங்கிட்டாங்கன்னா கரண்ட் தப்புனா மரணம், எல்லோரும் காலியாகிருவீங்க. ஆனால் அந்த டிரைவர்ஸை நல்லா கவனிக்கலை நம்ம அப்படின்னா நமக்கு அதோட பாதிப்பு நமக்கு எப்போனாலும் வரும். அதனால் நீங்கள் டிரைவர்ஸ் எல்லாம் கவனிச்சிக்கிங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு. அவங்களுடைய சுய தேவைகள்லாம் நிறைய இருக்குது. அவங்க ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா தான் லாங் ட்ராவலுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே சொல்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுங்க. அதுக்கு அடுத்தாக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குளிர் ஜுரம் வந்து இந்த டிரைவர்ஸுக்கு அதிகமாக வரும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சித்தரத்தை பொடின்னு நாட்டுப்புறத்து கடையில் கேளுங்க. சித்தரத்தை பொடி, நில வேம்பு பொடி. இந்த நிலவம்பு பொடி வந்து ஆண்மையை குறைக்கும் அப்படின்லாம் சும்மா தெரியாமல் புலம்பினாங்க, அப்படிலாம் இல்லைங்கிறத வந்து தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க மூக்க அறுத்துப்பட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சித்தரத்தை பொடி இருக்கு பாருங்கள், இதுவும் இந்த நிலவம்பும் கால் கால் ஸ்பூனு வெண்ணில போட்டு கொதிக்க வச்சு குடிங்க, உடனே குளிர் ஜூரம் சரியாயிடும். நீங்கள் வேணால் குடிச்சு பாருங்கள். இந்த சித்தரத்துக்கு என்ன மருத்துவம் குணம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதையும் குணப்படுத்தும், சளி இருந்தாலும் குணப்படுத்தும், காய்ச்சல் இருந்தாலும் குணப்படுத்தும், உடம்போட ஹீட்டையும் குறைக்கும். இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இந்த சித்திரத்துக்கு நிலவம்புக்கும் உண்டு. அதனால் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா தூங்கணும் ஃபஸ்ட்டு, தூங்காமல் மட்டும் இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக வந்து நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கணும், அப்போ தான் அடுத்தாங்கள டியூட்டி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது அப்படி நீங்கள் வந்து அப்படியே வந்து தூங்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, பட்டினியில் தூங்கிட்டிங்கன்னா அடுத்தாள் டியூட்டி பார்க்கும்போது எனர்ஜி இருக்காது பாடியில். அதே மாதிரி செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கணும் கண்டிப்பாக. டிவி பார்க்காதீங்க, டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு பார்த்துக்கலாம், கொஞ்சம் நேரம் அந்த ரிலாக்ஸ் மைண்டை மாற்றுறதுக்கு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா கிளியராக குளிச்சிடணும். குளிக்காமல் தூங்கிறாங்க, அன்னைக்கு அன்னைக்கு உள்ள ஹீட்டை அன்னைக்கு அன்னைக்கு அப்சர்வ் பண்ணிடணும், குளிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது சைட்டில் குளங்கள் ஆறுகள் இருந்ததுன்னா இறங்கி குளிச்சிருங்க, டைம் கிடைச்சதுன்னா. அது ரொம்ப முக்கியம், குளிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் டியூட்டி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் உள்ள மனைவிமார்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், அவங்க சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும்,
காரமான பதார்த்தங்கள் டிரைவர்கள் வந்த உடனே கொடுக்கக்கூடாது. இஞ்சி, மிளகு, மிளகாய் வத்தல், அப்புறம் பூடு வகைகள், காரமான குழம்பு வகைகள், காரமான பிரியாணி வகைகள் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு ஏற்கனவே ஹீட் ஆகி தான் வருவாங்க. அது இது வந்து அதிகப்படுத்தி விட்ரும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு காரம் இல்லாத பதார்த்தங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். வணக்கம்.